pinsedagen kom, var alle samlet på et sted. Plutselig lød det fra himmelen som når en kraftig vind blåser, og lyden fulgte hele huset, hvor de satte tunger som av ild viste seg for. Dem delte seg og satte seg i hver enkle av dem. Da ble de alle fylt av de hellige ånd, og da begynte å tale på andre språk, etter som ånden ga dem å forsyne. I Jerusalem bodde det fromme jøder fra alle folkeslag under himmelen. En stor folkemengde stimlet sammen da de hørte denne lyden, og det ble stor forvirring for hver enkelt hørte sitt eget morsmål, ble tatt forskrekket for forbundet, spurte de, er de ikke galileere? Alle disse som taler, hvordan kan da være enkelt av oss, hørte sitt egen morsmål. Vi er på platene og medre og elematiner, folk som bor i Mesopotamia, Judea og Kappadokia, i Pontus og Asia, Frygia og Pamfylia, Egypt og i Libya, området mot Kyrene, og innflyttet fra Roma, jøder og porselytere, krete og arabere, og vi hører dem tale på Guds storverk på vår egne tungemål. Amen. பெந்தகோஸ்தேனின் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பித்து எல்லாமிலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பசு தாவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரன வரத்தின்படியே ஒவ்வொரு பாசங்களே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரும் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசர்களே பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் இருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயரல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாசர்களே இவர்கள் பேச கேட்கிறோமே, எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மொசபொத்தாமியா யூதியா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரோன பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே கூடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாசங்களிலே இவர்கள் தேவனுடைய மாத்துவங்களை பேச கேட்கிறோம் என்றார்கள். சாமி அப்போஸ்தலர் 2:12-21 எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவருடைய சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுமழத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு பதினொருவரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்து இருக்கிறது.
கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். யோவேல் 5 28 32 மட்டும் அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரின் மேலும் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகைஸ்தம்பம் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர் இடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமேன். Joel kapitel 3, fra vers 1-5. Deretter skal jeg se at jeg skal utøse min ånd over alt kjød. Deres sønner og deres døtre skal profetere, deres gamle menn skal ha drømmer, og deres unge menn skal ha syner. Og så over trellene og trevelkvinnene, og skal jeg utøse min ånd i de dager. Jeg skal la tegn vise seg på himmelen og på jorden, blod, ild og røyksøyler. Solen skal forvandles til mørke, månen til blod. Før Herrens dag kommer, den store flyktningsgytene, for det skal skje på er den som påkaller Herrens navn, skal bli frelst. For på Sions berg og i Jerusalem skal det være utfridelse, slik Herren har sagt, blant de overlevende, som Herren kaller. Amen. 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 Halleluja. 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 கடைசியாக வாசித்தது மாலாவும் ஸ்டீவனும் வாசித்தது ரெண்டு முறை காரியம். அது இப்படியான அப்போஸ்தல காலத்தில் நடக்கும் என்றது யோவேல் தீர்க்க தரிசனம் கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உரைப்பித்த காரியம். அல்லேலூயா. அதுதான் அங்கே வாசிக்கப்படும். அதற்கு பின்பு மாமிசமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொப்பனம் காண போறீங்க, எத்தனை பேர் தரிசனம் காண போறீங்க, எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. ஆயத்தமாகுங்க. கர்த்தர் சீக்கிரம் பெரிய காரியம் உங்கள் மத்தியில் செய்வார். பெரிய கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபத்தோட தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து வருவோம். ஆமென். 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபத்தோட நாங்கள் கடந்து வருவோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு செலுத்துறேன். நன்றியோடு உன்னை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் அநேக ஆண்டுகளுக்கு முதல் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்படி வந்த தேவ ஆவியானவர், அந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலும் கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே, அது இன்றைக்கு வரையில என்றைக்கும் நீ உன்னுடைய வார்த்தையில உண்மை உள்ள தேவனாய் அதை காத்து கொண்டதுக்காய் நன்றி. எங்களையும் உடைய பாதத்தில், இந்த சபையையும் உடைய பாதத்துல, இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் பெரியவர்கள் சின்னவர்கள் எல்லாரையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள் மறுபடியும் ஒப்பு கொடுத்து சொல்லுவேன். அப்போ அவருடைய கிருபை எங்களை தாங்கி இந்த நாளும் பார்க்க இருக்கிற வேத பகுதியை நாங்கள் பார்த்து கர்த்தருக்குள்ள பலன் அடைந்து எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏசப்பா, உடைய கருத்துக்குள்ளாக எங்களையும் நடக்க இருக்கிற சண்டே ஸ்கூலையும் கூட உங்களுடைய பாத்திரம் கொடுத்து ஏசப்பாவுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வராதிருந்திருந்தால் நாங்கள் ஃபோரெந்திரலோஸ் கஸ்தூரி காலம் ஒரு மெல்லிங் போட்டிருந்தது. நல்ல வசனம். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆச்சரியம். உன் கைவ கொப்பி அடிச்சிருப்பா.
எங்கே எழுத்திருக்கிறார் நல்ல காரியம், அவன் நினைத்து எழுதியிருக்கலாம் நல்ல வழிபாடு. ஆமே, பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்துல வந்திராவிடால் நாங்கள் அனாதைகள். இயேசப்பா போறதுக்கு முதலே சொன்னார், ஒரு தகப்பன் ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்தை குறித்து தன்னுடைய பிள்ளைகளை குறித்து எப்பவும் யோசிச்சு பிளான் பண்ணுகிற ஒரு மனுஷன் இயேசுக்கு ஒப்பாக இயேசு அல்ல. ஆமே, இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் போய் பிதாவினிடத்துல உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவேன். யாருக்காக வேண்டிக் கொள்ள, எனக்காக வேண்டிக் கொள்ளு சொல்ல இல்ல. சிலுவை சுமந்து போகிற போது எருசலேம் குமாரத்திகள் இயேசுவை பார்த்து அழுது குளறி கண்ணீர் விட்டு, எங்களுடைய அம்மா சகோதரிமார் அழத்து வாங்கினா அல்லேலூயா, எங்களுடைய அம்மாமார் ஊர்ல எல்லாம் பார்த்துருக்கிறோம் என்ன அல்ல, எத்தோ செய்த எல்லாம் அழுது விடாம அழுது பெருமூச்சு விட்டு தம்முட்டு விட்டு இன்னும் எல்லாம் செய்வார்கள். ஆம அழுகிற போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன, எனக்காக அழ வேண்டாம், ஸ்டாப் ஸ்டாப், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களோட பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. ஏனண்டா நீங்களும் இனிமேல் வரப்போகிற காலங்களும் பொல்லாத காலங்கள். அல்லேலூயா. இயேசு வாழ்ந்த காலத்துல எங்கேயாவது கொலை கேள்விப்பட்டிருப்பாரு, எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கலாம், நடந்திருக்கலாம். இன்றைக்கு நடக்கிற காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அன்றைக்கு மிகவும் குறைவு. ஆமென். 25 வருஷத்துக்கு முதல் நாங்கள் நோர்வைக்கு வந்த போது கொலை என்ற ஒரு காரியம் நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை. ஒரு பிள்ளைக்கு ஒரு ரோட்ல போன விரவு விடிய போன 4 மணிக்கு வேலையாத வந்த பிள்ளையை அநியாயப்படுத்துறாங்கன்ற காரியம் கேட்பது நாங்கள் இல்லை. ஆனா இன்றைக்கு நாளாந்த மாதிரி நியூஸ் ஆயிருக்குது, கொடுமை, பாவம் பெருத்து போச்சு. அல்லேலூயா, பாவம் பெருத்து போச்சு. பிசாசை தடுக்கிறவர் இன்னைக்கு தடுத்து கொண்டு இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு இந்த பூமி சோதோம் கொமராவுக்கு சற்று கீழாக இருக்குது, இல்லைன்னு ஆண்டவர் கவிட்டு தான் போட்டிருப்பார். ஆமென். அப்ப இயேசு சொன்னா, நான் உங்களை தாய் தகப்பன் அல்லாத அனாதைகளாய் விட மாட்டேன், நம்ம பிதாட்ட கேட்டுக்கொள்ளுவேன், அவர் அப்பொழுது உங்களோடு எப்பொழுது கூட இருக்கத்தக்கதாக வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் வந்து என்னென்ன காரியங்களை செய்வார் என்று பல காரியங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். அதனால நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் வாசிப்போம். தீத்துவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை தீத்துவின் புஸ்தகம் 296வது பக்கம். நாங்கள் தீத்து புத்தகம் அடிக்கடி எடுக்கிறதுக்கு அதனால பக்கத்தில் சொல்றோம் இன்றைக்கு. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு 296வது பக்கம் தீத்துவின் புத்தகத்துல நாங்கள் வாசிப்போம். 3 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 7 முடியும் 7 மட்டும். துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்குள்ளும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களாகவும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரிக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழுந்தருளினார். ஆமென். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய். அல்லேலூயா. சிங்களத்துல சம்பூரணம் என்று சொல்லி சொல்றது இல்லையா, ஒரு வார்த்தை என்ன சொல்றது சிங்களத்துல சம்பூரணத்துக்கு, அப்படிதான் சொல்றது சம்பூரணமே சொல்லி. ஓ, எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு ஊழியக்காரனோட கதைக்கு சொல்லி போட்டு பிரதிகிறதுக்கு என்ன இப்படின்னு சொல்லி கேட்பார். சம்பூரணம், சம்பூரணம் என்ன என்ன சம்பூரணம் என்ன, தமிழ் தானே விளங்க, எங்களுக்கு அநேக தமிழ்ல விளங்குறது இல்லை, தமிழ் தான் நாங்க விளங்குறது இல்லை. சம்பூரணம் முழுமை, ஒரு சொட்டு இடம் கூட எம்டி கிடையாது, முழுமையாக நிறைக்க இடம் இல்லாத அளவுக்கு அமத்தி அமத்தி. ஊரில் நீங்கள் அந்த மிளகாய் சாக்கு, மிளகாய் என்ன பச்சை மிளகாய் என்ன பச்சை மிளகாய் செத்த மிளகாய் நிறுத்து கொடுக்குற போது அது அது லேசாக இருக்கும் இல்லையா, அதை போட்டு சாக்குகளை போட்டு அமத்தி 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 கையை விட்டு அமத்தி நெரிச்சு ஒல்லு அமத்து அமத்துன்னு அமத்தி புட்டிச்சு மட்டு மட்டில் வச்சு கட்டுறது கணத்தொழில் செய்கிறார்களுக்கு தெரியும். ஆண்டவர் சம்பூரணமாக அந்த ஆவியை எங்கள் மேல பொழிந்தருளினாராம். ஆமென். எங்கள் மேல தந்தருளினாராம். 5வது வசனம், நாம் செய்த நீதியின்
அஞ்சாவது வசனத்துக்கு முதல் அல்லது நாலாவது வசனத்துக்கு முதல் முதல் மூன்று வசனங்களையும் பார்க்கிற போது என்னுடைய பழைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கிறிஸ்துவுக்கு முற்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு முதல் எப்படியா இருந்தோம்? நான் மூன்றாவது வசனம், ஏனெனில் முற்காலத்தில் நாம் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும். நாங்க நினைக்கிறோம் படம் பார்க்கறது நல்லது, நாங்க காவலத்தை நம்ம தெரிஞ்சதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி கற்பனை பண்றோம். ஆனா வேதம் சொல்லுகிறது முற்காலத்துல, ஏனெனில் முற்காலத்துல நாம் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடந்தவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோமா இல்லையோ? நினைச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்கு முதல் எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்க அப்படித்தான் நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லி. இப்பவும் சிலது எங்கள்ட்ட இருக்குது, எல்லாட்ட வந்து வந்து போகுது, அது இருக்கட்டும். ஆனா கிறிஸ்துவுக்கு முதல் இப்படிதான் நாங்க இருந்தோம். அல்லேலூயா. நாலாவது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை மனுஷர் மேல் உள்ள தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது. அல்லேலூயா. எப்ப பிரசன்னமானது? எப்ப எனக்கும் உங்களுக்கும் பிரசன்னமானது? ரட்சிக்கப்பட்ட அன்பு. எப்ப நான் மனம் திரும்பி இயேசுவே என் தெய்வமே என் பாவத்தை மன்னித்து உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் பரிபூரணமான என் சுய விருப்பத்தோடு சுய மனதோடு என்னுடைய முழு சிந்தையோடு முழு விருப்பத்தோடு அவரிடத்தில் நான் என்னை ஒப்பு கொடுத்த அந்த நாள் அன்றைக்கு மாற்றம் வந்தது. அல்லேலூயா. அவர் நாம் செய்த நீதியின் கிரிகையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல். என்ன நீதியின் கிரிகை நாங்கள் செய்தோம்? ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க என்ன நீதியின் கிரியை நாங்க செய்தோம்? என்ன செய்தோம்? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் தெரியாது, ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் தெரியாது, சபைக்கு இன்னைக்கு 25 வருஷம் போயிருக்கோம் தெரியாது. என்ன நாம் நீதியின் கிரியை செய்தோம்? என்ன அதிசயமா என்ன பாக்குறீங்க? சொல்ல வேண்டியதுதான், நான் ஒண்ணும் செய்ய இல்லைன்னு சொன்னேன். நீதியின் கிரியை நாங்க ஒன்றுமே செய்யல. நீதியின் கிரியை செய்தவர் தேவன் ஒருவர் தான், எனக்காக உங்களுக்காக. ஆமென். அல்லேலூயா. நாம் செய்த நீதியின் கிரிகைகளின் நிமித்தம் இல்ல இல்ல இல்ல, எங்களுடைய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்த. நாங்க நினைக்கிறோம் நாங்க செய்கிறது சரி என்று, கர்த்தருடைய பார்வையில தப்பு. ஆனா அவர் நீடிய பொறுமை உள்ளவராய். நாலாவது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலே அவருக்கு இருந்த அன்பு. நாங்க கர்த்தருக்கு விரோதியா இருந்த போது அவர் அன்பு வைச்சாரா? நாங்க கர்த்தருக்கு பொல்லாதவர்களா இருந்த போது எங்களை மேலே அன்பு வைத்தாரா? நாங்கள் கர்த்தருக்கு சத்துருவா இருந்த போது தேவனை நோக்கி பார்க்காம தேவனை கூப்பிடாம அவர் தன்னுடைய ஆவி ஆத்மா சரத்தை எங்களுக்குள்ள தந்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு வச்சிருந்தும் நான் ஜீவனோட இருந்தும் அவரை தேடாமல் உணர்வில்லாமல் இருந்து பிசாசால் அவருக்கு இருந்த போது, இன்னும் ஆழமா சொல்ல போனா பேபிசாசா இருந்த போது, செய்யாத புத்தனை நாங்க செய்திருக்கிறோம் பங்குண்டு. நாங்கள் செய்யாட்டாலும் எங்களை பெற்றவர் செய்த காரியங்கள்ல அல்லது எங்களை ஊர்ல செய்த காரியங்கள் எங்களுக்கு பங்குண்டு. செத்த கிரிகைகளை நாங்கள் செய்தோம், எவ்வளவோ காரியங்களை சொல்லலாம், இப்ப அதுக்கு நேரம் இல்லை. நாங்கள் செய்த நீதியின் நிமித்தம் அல்ல, அவர் நம்முடைய இரட்சகராய் நாம் செய்த நீதியின் கிரிகைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். ஏனடா நாங்கள் செய்த நீதியின் கிரிகையின் நிமித்தம் எங்களை ரட்சிக்கிறதுக்கு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் என்ன செய்தாராம்? அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்கினதுனாலும் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ரட்சிக்கிறது இயேசுவர் ரெண்டு காரியம் செய்தார். அல்லேலூயா. என்ன செய்தாராம்? அவர் தம்முடைய இரக்கத்தின்படி மறு ஜென்மம் முழுக்கினால, மறுபடியும் எங்களை பிறக்க வைத்ததுனால மாத்திரமல்ல, பரிசுத்தாவியின் புதிதாக்குதல். இதுக்குதான் தேவன் அங்க போய் பரிசுத்தாவி எங்களுக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு நாள் வருகுது இயேசப்பா வந்து தன்னுடைய மனமாட்டி சபையையும் பரிசுத்தாவியையும் அவர் எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அந்நியர்களாகிய எங்களுக்கு, பரதேசிகளாகிய எங்களுக்கு, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பா இருந்த எங்களுடைய ரட்சிப்பு அன்றைக்கு குளோஸ், அன்றைக்கு முடியுது. அதனாலதான் ஜேசுவை ஏற்றுக்கொள், துண்டு பிரதி கொடுக்குறோம், ஜேசுவை சொல்றோம், டெலிபோன்ல சொல்றோம், பிரைஸ்லோட் சொல்றோம், ஐயா இயேசுவை நம்பன்னு சொன்னா நீயும் உண்ட இயேசுவா. இன்னைக்கு யார் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க? இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவனும் ஜேசுவை விட்டுட்டு தான் போறான், தட்டி போட போறான். மேட்டா நாங்களும் தான். அல்லேலூயா.
ஆனா நாங்க மனம் திரும்புற ஜாதி அல்லேலூயா. நாங்க மனம் திரும்புற ஜாதி சேர்த்துக்க கிடந்த ஜாதி தான், ஆனா மனம் திரும்புற ஜாதி அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பது நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம். நாங்க நினைக்கிறோம்னா ஏதோ ஒரு பாவி ஞானசாரம் எடுக்கிற போது மட்டும்தான் நாங்க சந்தோஷம் பண்ணி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுவும் தான். ஆனா நாங்களும் ஏசப்பாவுக்குள்ள இருக்கிற நாங்களும் பின்வாங்கி அல்லது பலவீனப்பட்டு பாவத்துக்குள்ள விழுந்து போய் நாங்கள் எப்பொழுது நாங்கள் மறந்திருக்கிறோமோ பரலோகம் சந்தோஷப்படும். இந்த ஏசப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு, தேவதூரெல்லாம் இப்படியே கண்டுபிடிச்சு பாக்குறாங்களாம், இவங்களுக்கு என்ன பெரிய ரட்சிப்பு, இவ்வளவு காலமும் எத்தனையோ காலா காலமா தேவனோட நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்காத நேற்று வந்ததுக்கு கிடைச்சி நிற்குதுண்டு. அவன் கண்ணை திறந்து பிதுக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தேவதூதர்கள். ஆமென். அவங்களுக்கு கிடைக்கல, பிசாசுக்கு மனம் திரும்புதல் இல்ல, இயேசு எங்களுக்கு தந்திருக்க. எத்தனை பாவம் செய்கிறோம் நாங்க, எத்தனை முறை நாங்க விழுந்து விழுந்து எழும்புறோம், எத்தனை முறை இயேசுவை காலால உழக்கிறோம், எத்தனை முறை நாங்கள் வியாதிகள்ல பிசாசின் தாக்குதலுக்குள்ள போறோம், ஆனா இயேசு எங்களை ரட்சிக்கிறார். ஏனென்றால் அவர் என்னவா நம்முடைய இரட்சிப்பாகிய நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயையை மனுஷ தயையையும் மனுஷன் மேல் உள்ள அன்பு, அந்த அன்பு எங்களில் பல எங்களில் பரிபூர்ணப்படும்படிதான் ஆண்டவர் போய் நான் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றுவாளன் எடுப்பேன், உங்களை தகப்பன் இல்லாதவர்களை நான் இருக்க விட மாட்டேன், பத்தே பத்து நாள் இருந்து கொண்டு சேர்க்கிற மாத்திருவேன். அல்லேலூயா. எங்களோட பேசுகிற போது அவர் சொன்ன, என்னுடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், கத்தரை ஆவியானவர்களுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ வேறையும் இன்னும் உண்டுக்கு விடுதலையும் உண்டு, விடுதலை என்று எழுதப்படையில விடுதலையும் உண்டு. அப்ப மிச்சம் அங்கால ஒன்று இருக்குது, முடிஞ்சா கண்டுபிடிங்க ஜெபிச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய தேவன் இயேசு கிறிஸ்துங்களுக்கு ரெண்டு காரியத்தை இந்த இடத்துல செய்தாராம். என்னமா? மறு ஜென்மம் முழுக்க பரிசுத்தாவின் புதுப்பித்தல். அல்லேலூயா. புதுப்பித்தல் ரெண்டு காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறாராம். பெந்தெகோஸ்தே நாள் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு இறங்கி வந்த ஆவியானவர் எங்களை திக்கற்றோராய் விடாத தேவன் எங்களோடையே கூட இருக்கிறார். அப்ப பரிசுத்தாவி யார்? பரிசுத்தாவி யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். யார் அது பரிசுத்தாவி? கர்த்தரே ஆவியானவருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு, விடுதலையும் உண்டு. அப்ப விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் யார்? கர்த்தர் பிதாவாகிய தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப தேவன் எங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் யோசிச்சு பார்த்தேன், இவர் என்ன இப்படி சொல்லி இருக்கிறார், உலகத்தில் எத்தனை கோடி ஜனம் இருக்குது, எல்லாரையும் பார்க்கணும், என்னையும் பார்க்கணும்டா, ஏசப்பாக்கு நேரம் கிடைக்குமோ பார்க்க முடியுமோன்றெல்லாம் சிந்திச்சது உண்டு ஆரம்பத்தில், சின்ன இல்லை. அல்லேலூயா. ஆனால் அவரால் முடியும், அவரால் முடியும். ஏனென்றால் அதனால தான் அவர் தன்னுடைய ஆவியை தந்து எனக்குள்ளேயே வந்துட்டார். எந்த நேரமும் நானே சில வேளையில் என்ன மறந்து போயிடுவேன், அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. எத்தனை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் நாங்கள் எங்களை மறந்து இருக்கிறோம். ஹலோ, கேக்குதா? எவ்வளவு நேரம் நாங்க எங்களை மறந்திருக்கிறோம், நானே என்ன மறந்திருக்கோம். ஓமா இல்லையா, கார் ஓடிக்கிட்டு போய் செழுவடை திரும்பி போயிருமா என்று பார்த்தா கார் தண்டவாட்டெல்லாம் போகுது, நான் எங்கேயே பார்த்துக்கிட்டு இருப்பேன், எப்படி கார் போகுது தண்டவாட்டில், அது தண்டவாட்டில போக இல்ல, கத்த சேரிங்க பிடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா.